வணக்கம் பையரன் கை பக்கமும் நாங்க எக் மஞ்சூரன் செஞ்சிக்காமிக்கு போனேன். தேவையான பொருட்க பக்கலாம் அஞ்சு அஞ்சு முட்டை, தேவையான உப்பு, பெப்பர் பவுடர், முட்டை போட்டுக்கிறேன், தேவையான உப்பு போட்டுறேன், ஒரு ஸ்பூன் பெப்பர் நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கப்பல்ல ஆயில் தழுவி வச்சிருக்கலாம். இப்போ எக் ஊத்தினா எக் ஊத்தியாச்சு. இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் வேகணும். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிறேன். இது குட்டி தட்டு வச்சிருக்கேன். 20 மினிட்ஸ் வேகட்டும். முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. கப்பனி எடுத்துக்கலாம். கியூபா கப்பனிக்கோங்க. இந்த மாதிரி அரட்டும். இது போய்க்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் மைதா மாவு, சோயா மாவு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மாவுக்கு தேவையான உப்பு. தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கு செட்டிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயில் போட்டு பொரிச்சிட்டுக்கலாம். எக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். பரவாயில்ல. 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கு. 1 ஸ்பூன் இஞ்சி, 2 ஸ்பூன் பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொலமங்கா, டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், சில்லி சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன் நல்லா வழுத்திக்கலாம். 1 ஸ்பூன் சோளா மாவு தண்ணி ஊற்ற மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் கலந்து விட்டுக்கோங்க. மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கண்டு சேர்த்து நல்லா கண்டுக்கோங்க. எக் மஞ்சூரியன் ரெடி. எக் மஞ்சூரியன் ரெடி. சூப்பராக இருக்கு. செஞ்சு பார்த்து சொல்லுங்க.